முக்கிய செய்திகள். ஈரோடு அருகே மலையம்பாளையம் பகுதியில் கீழ்பவானி கால்வாய் உடைப்பு ஏற்பட்டதால் பாசனத்துக்கு தண்ணீர் திறப்பு நிறுத்தப்பட்டுள்ளது. அவசரகதியின் தரமற்ற முறையில் கட்டுமான பணிகள் நடைபெற்றதால் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் நஸ்னூர் அருகே உள்ள குள்ளம்பட்டி ஊராட்சியில் உட்பட்ட பிரதான கால்வாயில் நேற்று உடைப்பு விளைநிலங்கள் தண்ணீர் புகுந்தது. ஈரோடு மாவட்டம் பன் பவானிசாகர் அணையில் இருந்து ஈரோடு திருப்பூர் கரூர் மாவட்டத்தில் உள்ள 2,07,000 ஏக்கர் விளை நிலங்கள் பயன்பெறும் வகையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி பவானிசாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. மேலும் கீழ்பவானி வாய்க்காலில் ரூ 710 கோடி மதிப்பில் பூரண அமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நசனூர் அருகே குள்ளம்பட்டி ஊராட்சியில் மலை எம்பாலத்தில் உள்ள கீழ்பவானி கால்வாயில் கசிவு நீருக்காக விடப்பட்ட பகுதியில் இன்று காலையில் முற்றிலும் காங்கிரீட் தளம் உடைப்பு ஏற்பட்டு பாசனத்திற்கு திறந்துவிடப்பட்ட 1,000 கனஅடி தண்ணீர் விவசாயிகள் பகுதிகளில் வீடுகளில் புகுந்து சேதமடைந்தது. மேலும் சாலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகனங்களை திருப்பி அனுப்பப்பட்டது. ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் கிருஷ்ண உன்னி அவர்கள் நேரில் வந்து பார்வையிட்டு அப்பணிகளை வெகு விரைவாக செம்மண்கள் மற்றும் லாரிகளின் மூலம் கொண்டு வந்து அவைகளை கொட்டி அந்த இடத்தில் போர்க்கால அடிப்படையில் அவைகளை முடுக்கி ஏற்பாடு செய்திருந்தார். மேலும் அமைச்சரும் நேரில் வருவதாக உள்ளார். மேலும் அமைச்சர் கீழ்பவானி வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டு போர்க்கால அடிப்படை பணி தற்போதைய நிலவரப்படி கலெக்டர் நேரில் வந்து ஆய்வு செய்து அதற்கான போர்க்கால அடிப்படையில் லாரிகள் லோடில் கொண்டு வந்து செம்மண்களை கொட்டி மேலும் இப்போது ஓரளவு தண்ணீர் ஓரளவு குறைந்து பவானிசாகர் அணையில் தண்ணீர் வரத்து நிறுத்தப்பட்டு போர்க்கால அடிப்படையில் தண்ணீர் வருவதை நிறுத்தப்பட்டுள்ளது என்பதையும் கூறியுள்ளார். கீழ்பவானி வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டதை நேரில் அமைச்சர் சு முத்துசாமி நேரில் வந்து பார்வையிட்டு பின்னர் அப்பகுதியில் உள்ள வீடுகளில் தண்ணீர் பூந்து நசனூர் கிராமம் பள்ளப்புதூர் மெயின் வீதி கிழக்கு வீதி அர்ஜுன காலனி புதுவலசு ஆகிய பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதையும் அமைச்சர் நேரில் பார்வையிட்டார். என்ன பண்ணணும் அந்த மாதிரி தான் இருக்குது. நம்மளே அங்கே போட வேண்டாம்னு சொல்கிறோம்.
அது ஒருத்தர் வந்து இல்லை எங்களுக்கு ரெண்டு கட்டமும் போட்டு எல்பிபி வாக்கால் தண்ணி அரசாங்கம் சொன்னபடி ஏற்கனவே தேதி குறிப்பிட்டபடி ஆகஸ்ட் 15ஆம் தேதி திறந்துவிடப்பட்டு விட்டது. ஆனால் இந்த இடத்துல இந்த புதிதாக போடப்பட்ட இந்த அமைப்பு கட்டிட அமைப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தண்ணீர் வெளியிலே போகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதிகாரிகள் பெரும் முயற்சி எடுத்திருக்கிறார்கள். இருந்தாலும் தண்ணீர் அதிகமாக வந்த காரணத்தால் அந்த உடைப்பை அவர்கள் சரி செய்ய முடியவில்லை. அந்த உடைப்பு கொஞ்சம் பெரிதாக மேலும் இருந்திருக்கிறது. அதனால் தண்ணீரை இப்பொழுது நிறுத்தியிருக்கிறார்கள். நான் இன்ஜினியர் இடத்துல பேசிய பொழுது ஒரு 8 நாளிலிருந்து 10 நாட்களுக்குள்ளாக இந்த இடத்தை சரி செய்து தண்ணீரை நாம் கொடுத்து விடலாம், அதற்கு பின்னாலே தண்ணீர் நிறுத்திய பின்பு மேலும் வலுவாகவும் நிரந்தரமாகவும் இதை செய்யலாம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இப்போ விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் தண்ணீர் கொடுக்க வேண்டும். அதற்காக தற்காலிகமாக சில ஏற்பாடுகளை ஒரு 10 நாட்களுக்குள்ளாக செய்து கொடுத்து விடலாம் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது எங்களுக்கும் மிகப்பெரிய வருத்தம் தான் கண்டிப்பாக. ஏன்னா விவசாயிகள் எல்லோரும் தயாராகிவிட்டார்கள். அப்படி தயாராகிருக்கிற நிலையில் இந்த தண்ணீர் கொடுக்க முடியாமல் போவதென்பது மிகுந்த வருத்தத்தை தான் தருகிறது. ஆனால் இருந்தாலும் கூட வேறு வழி இல்லை. அந்த 10 நாட்கள் விவசாயிகள் பொறுத்து கொள்ள வேண்டும். அதிகாரிகளிடத்திலே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதற்குள்ளாக தற்காலிகமான ஏற்பாடு தான், நிரந்தரமான ஏற்பாடு அல்ல. தற்காலிகமான ஏற்பாடு இந்த இடத்துல தண்ணீர் தாண்டி செல்வதற்கான ஏற்பாடு செய்யப்படுகிறது. அதற்கு பின்னாலே நிரந்தரமான ஏற்பாட்டை தண்ணீர் நின்ற பின்னாலே செய்ய இருக்கிறார்கள். அதான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை. இல்லை, மற்ற இடங்களில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருப்பதாக தெரியவில்லை. சில இடங்களில் நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டு தான் வந்தோம். கீழேயும் சில இடங்களில் வேலை செய்யப்பட்டிருக்கிறது. மற்ற இடங்களில் இது போன்ற நிலைமை இல்லை. இந்த இடத்துல அது என்ன காரணத்திற்காக இப்படி ஆனது, அதை முழுமையாக ஆய்வு செய்வதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதில் இப்பொழுது உடனடியாக என்ன காரணம் என்று எங்களால் சொல்ல முடியவில்லை. அதிகாரிகள் குறிப்பாக பொறியாளர்கள் அதில் முழுமையாக ஆய்வு செய்து எதனால் இப்படி ஆயிற்று என்ன என்பதை எங்களுக்கு அறிக்கையாக ஒரு நாளிலே கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். இந்த தண்ணி போனதுனால சொல்கிறீங்க, இந்த தண்ணி போனதுனால இழப்பு அங்கே அவர்களுக்கு பயிர் நாசம் ஏற்பட்டிருந்தால் என்ன அவர்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறதோ அதை நிச்சயமாக ஈடுகட்டுவதற்கு முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக நமக்கு ஏற்பாடு செய்வார்கள். அதை மாவட்ட நிர்வாகம் பார்த்து அதை கணக்கீடு செய்து அதற்கான நடவடிக்கையை எடுப்பார்கள். கட்டுமான பணிகள் முழுசாக முடியாத நிலைமையில் தண்ணி தோன்றுட்டனால இந்த விபத்து ஏற்பட்டது. கட்டுமான பணி முழுமையாக முடியாமல் என்று சொல்ல முடியாது. தேவையான அளவிற்கு முடித்தாகிவிட்டது. மேல் பக்கம் முடிக்காமல் இருந்திருக்கலாம், அது வந்து பின்னாடி கூட பண்ணலாம். இது கீழே தான் இப்பொழுது அந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. மேல் பக்கம் எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை. எனவே அதற்கு டெக்னிக்கலாக என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணி இன்ஜினியர்ஸை சொல்ல சொல்லியிருக்கோம். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நிறைய கட்டடங்கள்லாம் வந்து முதலீட்டு முறையில் இந்த மாதிரி கட்டப்பட கிடைக்கணும் பிரச்சனை போயிட்டு இந்த நிலைமையில் இதுவும் வந்து இப்படி டேமேஜ் ஆகிடுது. அதாவது கட்டிடங்கள் எல்லாமே ஆய்வு பண்ண சொல்லி மொத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஸ்லம் போர்டு, வீட்டு வசதி வாரியம், மற்ற பொதுவான கட்டிடங்கள் இது எல்லாமே வந்து ஆய்வு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நாங்கள் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கோம். இது இந்த நடவடிக்கைகளும் ஏற்கனவே துவக்கப்பட்டது தான். இது வந்து நாங்கள் வந்து யாரையும் சொல்லி இதை செய்யணும்னு சொல்ல, இதற்குண்டான எஸ்டிமேட்டு, டெக்னிக்கல் டீட்டெயில்ஸு எல்லாமே வந்து ஏற்கனவே போட்டது தான். அதைத்தான் அவர்கள் அப்படியே நிறைவேற்றியிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம், டிஎம்கே அரசாங்கம் இதற்கான திட்டத்தை வகுத்து கொடுக்கவில்லை. ஏற்கனவே இருந்த திட்டம் அவர்கள் போட்டு கொடுத்த அந்த டிசைன் தான், அதை வைத்து தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அப்பொழுதே இதை எடுத்தவர்கள் தான் செய்திருக்கிறார்கள்.
நான் முழுமையாக ஆய்வு செய்யாமல் யார் மீதும் குற்றம் சொல்வது நியாயமாக இருக்காது. எனவே இன்றைக்கு நடந்திருக்கிறது முழுமையாக அதிகார இடத்திலே கேட்டு இன்னும் தேவை என்றால் வெளியிலே இருந்தும் பொறியாளர்களை போட்டு ஆய்வு செய்து யார் மீது தவறோ நிச்சயமாக அந்த தவறு மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். நிறுவனத்தினுடைய பேர் சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. பிஎஸ்டி நாமக்கல்லை சேர்ந்த ஒரு கம்பெனி, பிஎஸ்டி என்ற கம்பெனி, அது கண்டிப்பாக அதை வந்து நாங்கள் விசாரிப்போம், நடவடிக்கை எடுப்போம். குற்றம் இருக்கும் பட்சத்தில் அந்த நிறுவனத்தின் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கிறது? அது உரிய நடவடிக்கை, அதுக்கெல்லாம் வந்து ஒரு வழிமுறை இருக்கிறது. அந்த நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும். அது தவறு அவர்கள் மேல் இருந்தால் கண்டிப்பாக அதற்கான நடவடிக்கை எடுக்கும். பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கும் விவசாயிகளுக்கும் அதெல்லாம் சொல்லியாச்சு. அது வந்து கண்டிப்பாக பத்து நாள் இப்போ நிறுத்திருக்கீங்க, இப்போ தண்ணி நிறுத்திருக்கீங்க, மறுபடியும் விவசாயிகளுக்கு பாதிப்பு தேவை என்றால் அந்த பத்து நாள் பின்னாலே சேர்த்து கொடுக்கப்படும், நீட்டித்து கொடுக்கப்படும், கண்டிப்பாக அது செய்யப்படும்.